கத்தாரில் துவங்கியது வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலசங்கம். வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலசங்கம் கத்தாரில் துவங்கிட வேண்டும் என கடந்த 2019 ஆண்டிலிருந்து முயற்சி எடுக்கப்பட்டது. நிர்வாகம் அமைக்கப்படாமல் ஓராண்டுக்கு மேலாக இருந்து வந்த நிலையில் தற்போது சகோதரர் சவுதி மண்டல பொறுப்பாளர் ஜைனுல் ஆப்தீன் அவர்களின் முயற்சியில் பஷீர் மற்றும் அப்பாஸ் ஆகியோர் வழிகாட்டலில் கத்தாரில் சிறப்பாக செயல்பட்டு வந்த நிலையில் ஒரு வருடமாக செயல்படாமல் இருந்து வந்த கத்தார் தமிழ் மக்கள் சேவை மையம் இன்றிலிருந்து 1/1/2021 வெள்ளிக்கிழமை முதல் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலசங்கத்தில் இணைக்கப்பட்டது. இனி கத்தாரில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலசங்கம் எனும் பெயரில் செயல்படும் என முடிவெடுக்கப்பட்டு அதன் முதல் தொடக்கமாக ஜூம் காணொலி சிறப்பு கூட்டம் இன்று 1/1/2021 வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணி முதல் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை அருள்குமார் நடராஜன் அவர்கள் சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கினார். அப்பாஸ் பஷீர் ஜைனுல் ஒருங்கிணைப்பில் ஜான் குமார் மோசஸ் சம்சுதீன் ஆகியோர் முன்னிலை வகிக்க அப்துல் காதர் அப்துல் அஜீஸ் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்த கத்தார் மண்டல வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலசங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். புதிதாக தேர்வு செய்யப்பட்ட கத்தார் நிர்வாகிகளை சவுதி மண்டல தலைவர் செய்யத் மரைக்காயர், குவைத் மண்டல துணை செயலாளர் அப்துல் ஹமீத், பஹ்ரைன் மண்டல நிர்வாகிகள் இஸ்மாயில், சவுதி ஜித்னா மண்டல நிர்வாகி கண்ணன், சவுதி நஜ்ரான் மண்டல தலைவர் அப்துல் ரஹீம் ஆகியோர் வாழ்த்து பேசினர். கத்தாரில் பிரபலமான சகோதரர் கத்தார் கரீம் அவர்கள் வாழ்த்து செய்தியை குரலில் பதிவு செய்திருந்தார். அதேபோன்று துபாய் ஒருங்கிணைப்பாளர் முகைதீன் அவர்களும் வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தனர். நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலசங்கத்தின் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் நெல்லை மரைக்காயர் கலந்து கொண்டு சங்கம் ஏன் உருவானது, அதன் அவசியம் குறித்து பேசினார். கூட்டத்தில் மிக முக்கிய தீர்மானமாக தமிழக அரசு 9.5 ஆண்டுகள் ஆட்சி செய்த நிலையில் இம்மாதத்தில் கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடத்த உள்ள சூழலில் இப்பொழுதாவது வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலனின் அக்கறை கொண்டு தனிநல அமைச்சகமும் தனி நல வாரியமும் அமைத்திட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டுமின்றி அதனை வலியுறுத்தும் விதத்தில் அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதத்தில் மீண்டும் முகநூல் வழி போராட்டத்தை நடத்துவது எனவும் முடிவெடுக்கப்பட்டது. கூட்டத்தில் ஜைனுல் ஆப்தீன் அவர்களின் நன்றியுரையுடன் கூட்டம் இனிதே முடிவு பெற்றது. நிஜம் டிவி செய்தியாளர் முத்துப்பேட்டை ஜைனுல் ஆப்தீன்.